Hello students, today let us continue from the measurement mathematics. So introduction, let us listen to the following conversation between a teachers and a students. Have you ever noticed your mother buying knotted flowers? How is it measured? So உங்க அம்மா வந்துட்டு பூ வாங்கிருக்காங்களே கட்டி கட்டின பூ வாங்கிருக்காங்களே அது எப்படி மெஷர் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? Yes teacher, the flower seller measures a string of flowers using her or his hand. She or he measures in cubit. So நீங்கள் பூ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கையில் முழம் மாதிரி அளந்து அளந்து முழம் போட்டு அளந்து அளந்து தான் கொடுப்பாங்க. அதுக்கான எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சுருக்க மாட்டாங்க, கிலோ கணக்கில் வெயிட் கணக்கிலலாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, முழம் மாதிரி முழமாக கையில் வச்சு இவ்வளோ ஒரு முழம் ரெண்டு முழம் அப்படி தான் கொடுப்பாங்க. அதுக்கு தான் இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம், கியூபிட். If you measure the same using your hand, what would you observe? It would be measure more than one cubit because my hand is shorter. So, நம்ம கை வந்துட்டு கம்மியாக உங்கள் கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா மோர் தென் ஒன் யூ அது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் கை சின்னதாக இருக்கும் இல்லையா, பெரியவங்க கை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். எஸ் ஹவு ஃபேர் இஸ் யர் ஹவுஸ் ஃப்ரம் த ஸ்கூல். ஸோ இப்போ உங்கள் ஸ்கூலுக்கு உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? ஜஸ்ட் 100 feet டீச்சர். ஹவு டூ யூ பை ரைஸ்? ஸோ நீங்கள் இப்போ 100 feet சொல்வீங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம முழ கணக்கில் சொல்ல முடியாது, அதே மாதிரி கிலோ கணக்கில் சொல்ல முடியாது. எந்த கணக்கு எதில் சொல்லணும்னா மீட்டர்ஸ் அண்ட் ஃபீட்டில் தான் நம்ம சொல்லணும் உங்கள் வீட்டிலேருந்து டிஸ்டன்சஸ். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஹவு டு யூ பை ரைஸ், மில்க், கிளாத் ஃப்ரம் த ஷாப்? வி பை த ரைஸ் இன் கிலோகிராம், மில்க் இன் லிட்டர், கிளாத் இன் மீட்டர். ஸோ நம்ம ரைஸில் எவ்வளோ வாங்குவோம், கிலோகிராமில் வாங்குவோம், எத்தனை கிலோன்ட்டு. அதே மில்க் அதெல்லாம் ஸோ லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் லிட்டர்ஸில் வாங்குவோம், 1 liter 2 liter அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். அண்ட் கிளாத்ஸ்லாம் மீட்டர்ஸில் வரும். ஹவு மச் டைம் டூ யூ ஸ்பெண்ட் ஆன் யோர் ஹோம் ஒர்க்? ஸோ உங்கள் ஹோம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க கேட்குறாங்க. ஐ யூஸ்வலி ஸ்பெண்ட் அண்ட் ஹார் டு டூ மை ஹோம் ஒர்க் அண்ட் ஹார். ஸோ நம்ம டைம் சொல்கிறது ஹவர்ஸில் சொல்வோம், நம்ம ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸில் நம்ம சொல்வோம். ஹவு டு யூ மெஷர் ஹைட் அண்ட் வெயிட்? ஹைட் இன் சென்டிமீட்டர் அண்ட் வெயிட் இன் கிலோகிராம். எவ்வளோ ஹைட்டுன்றது எப்படி சொல்லுவோம், சென்டிமீட்டர்ஸில் சொல்லுவோம், வெயிட்டு கிலோகிராமில் சொல்லுவோம். ஹாவ் யூ ஹியர்ட் அபவுட் எனி அதர் மெஷர்ஸ் யூஸ் இன் இயர்லியர் டேஸ்? ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, இயர்லியர் டேஸ் இதுக்கு முன்னாடிலாம் எந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மை கிராண்ட் பேரண்ட்ஸ் டாக் டு மெஷர்ஸ் யூஸ் இன் தேர் டேஸ் சச் ஆஸ் படி, உழக்கு, ஆழாக்கு, மரக்கால், அடி, ஜான், முழம், அதாவது ஸ்பேன், கியூபிட். ஸோ அவங்க நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, படி கணக்கில் பண்ணுவாங்க, ஆழாக்கு, உழக்கு, மரக்கால், ஃபீட்டு, ஸ்பேன், கியூபிட் இதில் சொல்லுவாங்க. இதில் எக்ஸாம் உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உழக்குனா எப்படி இருக்கும், இது ஒரு படி. இதில் மரக்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இது கியூபிட் ஒரு முழம், இது ஹேண்ட் ஸ்பேன் ஒரு ஜான், இது ஃபூட்டு, இது பேலன்ஸ், ஓகேவா? ஸோ இதிலெல்லாம் நம்ம வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு மெஷர்மெண்ட் பண்ணுவோம். தென் வை டூ வி யூஸ் கிலோகிராம், மீட்டர், லிட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் தோஸ் யூனிட்ஸ்? ஸோ யூனிட்ஸில் பண்ணாமல் நம்ம ஏன் இந்த மாதிரி மெஷர் பண்ணுறோம் தெரியுமா? ஐ டோன்ட் நோ டீச்சர், ப்ளீஸ் டெல் அஸ் வை. அது ஏன்னு நீங்கள் சொல்லுங்கள். As we started trading worldwide, we found people in the various places using different measures. The king's foot and the king arm and a yard. The distance between the tip of his nose to the tip of thumb were used as unit to measure small length in various places. As these lengths differed from person to person and place to place, it was necessary to standardize the measurements throughout the world. The metric measurements were refined in 1971, the general conferences of weights and measures. So, first என்ன பண்ணுவாங்க, நம்ம டிப் ஆஃப் த நோஸ் இருக்கு இல்லையா அதுலேருந்து நம்ம கையை வந்துட்டு இந்த இந்த பர்சன் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி கூட சில இடத்துல எவ்வளோ இருக்குன்னு அளப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி அளக்கும்பொழுது ஒவ்வொரு பர்சனுக்கு நம்ம அளக்கும்பொழுது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டாக நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது ஆன்சர்ஸு. இந்த பேசிக் மீட்டர் யூனிட்ஸ் ஆ மீட்டர், லிட்டர், கிராம், செகண்ட்ஸ் அண்ட் ஸோ ஒன். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டெசிமல் சிஸ்டம் விச் இஸ் இயர்லியர் டு கன்வெர்ட் ஃப்ரம் ஒன் யூனிட் டு அனதர். வி யூஸ் கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் டு மெஷர் த லென்த். கிலோகிராம், கிராம், மில்லிகிராம் ஃபார் வெயிட் அண்ட் கிலோ லிட்டர், லிட்டர், மில்லிலிட்டர் ஃபார் வால்யூம் இன் ஷாப்ஸ், ஸ்கூல்ஸ், ஆஃபீஸ், ரயில்வேஸ் அண்ட் மெனி அதர் பிளேசஸ். அண்ட் ஐ பிளிங்க் ரெப்ரசன்ட் அ செகண்ட்.
ஹார்ட் பீட்ஸ் ஆர் கவுண்டட் பர் மினிட், ஒர்க்கிங் டைம் ஆஃப் அன் எம்ப்ளாயி இஸ் கால்குலேட்டட் இன் ஹவர்ஸ். ஸோ நம்ம ஒரு கண்ணை இப்படி சிமிட்டுற நேரம் தான் ஒரு செகண்டுன்னு சொல்லுவோம், ஹார்ட் பீட் ஆகிறது வந்து ஒரு பர் மினிட்டு சொல்லுவோம், அண்டு ஒர்க்கிங் டைம் ஆஃப் எம்ப்ளாயி வந்துட்டு ஹவர்ஸில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் அல்ல, மெஷர்மெண்ட் இன் ரியல் லைஃப். கிளாத்ஸ் மெஷர் இன் அ டெக்ஸ்டைல் ஷாப். ஸோ கிளாத்ஸில் நம்ம டெக்ஸ்டைல் ஷாப்பில் மெஷர் பண்ணுவாங்க. இதில் மெஷர் பண்ணுவாங்க மீட்டர்ஸில். வெயிட் வெஜிடபிள்ஸ் இன் அ வெயிட் வெயிங் வெஜிடபிள்ஸ் இன் அ மார்க்கெட். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வெயிட் போடுவாங்க இதில் கிலோகிராமில். மெஷரிங் த வால்யூம் ஆஃப் த மில்க் பை த செல்லர். ஸோ மில்க் எவ்வளோ இருக்குன்ட்டு லிட்டர்ஸில் செல்ல கண்டுபிடிப்பாங்க. யூனிவர்ஸ்லி அக்செப்டட் பேசிக் மெட்ரிக் யூனிட்ஸ் ஆ லென்த் இன் மீட்டர், வெயிட் இன் கிராம், கெப்பாசிட்டி இன் லிட்டர். ஸோ எவ்வளோ லென்த் இருக்குன்ட்டு மீட்டரில் நம்ம கண்டுபிடிப்போம், எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கிராமில் பார்ப்போம், எவ்வளோ கெப்பாசிட்டி வால்யூம் இருக்குன்னு லிட்டரில் பார்ப்போம். வி யூஸ் டிஃப்ரெண்ட் மெட்ரிக் யூனிட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இன் வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ். லார்ஜ் ஒன்னாக இருந்தால் அது கிலோமீட்டர், கிலோ லிட்டர், கிலோகிராம். ஸோ லார்ஜ் ரொம்ப லார்ஜாக இருந்தால், மீடியமாக இருந்தால் அது மீட்டர் லிட்டர் கிராமில் இருக்கும், ஸ்மாலராக இருந்தால் சென்டிமீட்டர் சென்டிலிட்டர் சென்டிகிராம், வெரி ஸ்மால் ஒன் இருந்தால் மில்லி மீட்டர் மில்லி லிட்டர் அண்ட் மில்லி கிராமில் நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ ரைட் திஸ் டேப்லெட் கால். வென் யர் டெசிமல் நம்பர் இஸ் மல்டிப்ளை, ஃபர்ஸ்ட் லென்த் வெயிட் வால்யூம். 1 kilometer இஸ் ஈக்குவல் டு 1000 meter, 1 meter ஈக்குவல் டு 100 centimeter, 1 meter ஈக்குவல் டு 1000 millimeter, 1 centimeter ஈக்குவல் டு 10 millimeter, அண்ட் 1 kilogram ஈக்குவல் டு 1000 gram, 1 gram ஈக்குவல் டு 1000 milligram, 1 kiloliter ஈக்குவல் டு 1000 liter, அண்ட் 1 liter ஈக்குவல் டு 1000 milliliter. ஸோ திஸ் ஒன் ஆல்சோ யூ ஷுட் ஹேவ் டு மெமரைஸ். வென் யர் டெசிமல் நம்பர் இஸ் மல்டிப்ளை பை 10, 100, 1000, 10,000, வி மூவ் த டெசிமல் பாயிண்ட் பை 1, 2, 3, 4 பிளேசஸ் டு த ரைட் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு சம் எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3, 4, 5.972 இருக்கு இல்லையா, இன்ட்டு 10. ஸோ 10 மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும், ரைட் சைடில் ஒரு பாயிண்ட் 9 தள்ளி பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வந்துருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 100 மல்டிப்ளை ஆகும்போது 2 நம்பர் தள்ளி 9, 7 தள்ளி. அப்போ 1000 மல்டிப்ளை ஆகும்போது 3 digits தள்ளி பாயிண்ட் வரும். ஸோ 10,000 மல்டிப்ளை ஆகும்போது 4 digits தள்ளி பாயிண்ட் வருது பாருங்கள். ஸோ 10 யூ ஷுட் ஆட், அதில் நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 0 நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பாயிண்ட் வைக்கணும். ஸோ திஸ் இஸ் த மெத்தட் வென் டெசிமல் நம்பர்ஸ் டிவைடு. இது மல்டிப்ளிகேஷனில் பண்ணும்பொழுது ஒவ்வொரு பாயிண்ட்டாக தள்ளிகிட்டே போகும், அதே டெசிமலில் பண்ணும்பொழுது ஐ மீன் டிவைடில் பண்ணும்பொழுது ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ ஒவ்வொரு டிஜிட்டாக வெளியே ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ 7 பக்கத்தில் இருக்கா, 647.39. 10 டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுது, 64.739 வரும். 100 டிவைட் பண்ணும்போது 6.4739 வரும். அண்ட் தென் 1000 டிவைட் பண்ணால் 0.0.க்கு பிஃபோர் நீங்கள் 0 போடணும், 0.64739 வரும். 10,000 அப்போ பிஃபோர் 6 பிஃபோர் நம்பர் இல்லைல்ல, அப்போ என்ன பண்ணணும், நம்மளே ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 0.064739 அப்படின்ட்டு நம்ம ஆட் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அஃபிஷியல் டிஸ்டன்ஸ் ஆஃப் மேரத்தான் ரேஸஸ் 42.195 kilometer, எக்ஸ்பிரஸ் இஸ் டிஸ்டன்ஸ் இன் மீட்டர். ஸோ 42.195 kilometer மீட்டரில் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி பண்ணணும், 42.195 into 1000 meter இட் வில் பி. ஸோ அப்போ 3 digit நம்பர் தள்ளி பாயிண்ட் போகுது பாருங்க, அப்போ 42.195 meter இட் வில் பி. நெக்ஸ்ட், த ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஆஃப் தமிழ்நாடு இஸ் 998 millimeter, கன்வெர்ட் இன்டு சென்டிமீட்டர். ஸோ கன்வெர்ட் இன்டு சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது என்னாகும், 998.0 into 1/10 centimeter. ஸோ என்னாகும், ஒரு டிஜிட் ஃப்ரண்ட்டில் வரும், அப்போ 99.8 centimeter. லைக் தட் யூ ஷுட் ஃபாலோ.